வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்ன வீடியோ நியூ இண்டியல் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் சீசன் 2 டே 33 47 வரைக்கும் எப்படி நான் பணம் சேமித்தேன், என்னென்ன செலவெல்லாம் கட்டுப்படுத்தி பணம் சேமித்தேன் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸாக எனக்கு முடியலை. அந்த 15 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டே 33 47க்குள்ளே வந்தது தான். ஸோ அதனால் நல்லா வீடியோவும் எடுக்க முடியலை. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன செலவு பண்ணோம், எப்படி பணம் மிச்சமாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க நியூ இண்டியல் மணி சேவிங் சேலஞ்ச்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பாருங்கள். நீங்களும் டெய்லி இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பணம் சேமிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து ஹேண்ட்பேக், பர்ஸ் அண்ட் பவுச் வந்து வாங்கணும். ஸ்டேஷ்னரி திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு பவுச்சு, ஸோ அவங்களுக்கு வந்து பர்ஸ் வைக்கணும், பணம் வைக்கிறதுக்கு பர்ஸ். அப்புறம் ஹேண்ட்பேக் ஆல்ரெடி வாங்கினது கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆச்சு, ஸோ பிஞ்சிருச்சு. ஸோ புதுசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்காக ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் போகிறப்பவே எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். சாரி 1000 ருபீஸ்க்குள்ளே வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மூணு பொருளையும் வாங்குறதுக்கு, ஹேண்ட்பேக், பர்ஸ், அப்புறம் வந்து பவுச், இது மூணையும் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 1000 ருபீஸ் பட்ஜெட் போட்டுட்டோம். ஸோ கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மூணு தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் வாங்கின பொருட்கள். ஸோ இந்த ஹேண்ட்பேக்கு, அப்புறம் இந்த பர்ஸ், அப்புறம் வந்து பவுச், மூணும் வாங்கினோம். ஸோ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபாய்க்கு வாங்கினோம். ஸோ அவங்க ரேட்டு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 825 ருபீஸ் வந்து சொன்னாங்க. ஸோ நாங்கள் பார்கெயின் பண்ணி வந்து 650க்கு கண்டிப்பாக வாங்கணும். 650க்கு வரைக்கும் தான் குறைச்சாங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக குறைக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் 650க்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 150 ருபீஸ் சொன்னாங்க, 20 ருபீஸ் குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ 130 ருபீஸ் தான். பவுச் வந்து அது ஃபிக்ஸட் ரேட்டு தான், 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் அந்த மூணையுமே பில் போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டோட்டலாக வந்து 800 ரூபா ஆச்சு. ஸோ பேக் வந்து 650, பர்ஸ் 130, அப்புறம் இந்த பவுச் வந்து 200. ஸோ டோட்டலி 800. ஸோ நாங்கள் கொண்டு போன அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ். இதில் வந்து நாங்கள் மிச்சம் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் வந்து இந்த ஷாப்பிங்கில் நாங்கள் மிச்சம் பண்ணோம். ஸோ இதை அந்த மணி சேவிங் வண்டியில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு கண்டினியூஸாக முடியலை, வீட்டில் எல்லாருக்குமே முடியலை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக செலவே நாங்கள் பண்ணலை. ஸோ அதனால் அந்த மணி சேவிங் வண்டியல் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 5-5 ரூபா வந்து போட்டுட்டோம். ஸோ வந்து எந்திரிக்கவே முடியல ஒரு 3 நாள். ஸோ காலேஜுக்கும் லீவ் போட்டாச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இடையில டெய்லி 5-5 ரூபா போட்டதோடு விட்டாச்சு. ஸோ எப்போதுமே ஜூலை 31st, அதாவது இந்த மந்த் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பட்ஜெட் கவரில் மிச்சம் கவர் எதுவும் கவரில் பணம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோடய பட்ஜெட் கவர், ப்ரௌன் கலர் கவர் தான். பிக்சரில் பார்க்குறீங்களே இதான் என்னோடய பட்ஜெட் கவர். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு செலவுக்கும் தனித்தனியாக வந்து நான் பணம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கவரில் தான் மிச்சம் பணம் இருந்துச்சு, மற்ற எல்லா கவரில் இந்த பணமும் செலவாயிடுச்சு. ஸோ வெஜிடபிள்காக வாங்க வச்சுருந்ததில் 1000 ரூபாய் ஒதுக்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா மிச்சம் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி நான்வெஜ் கவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே காலி ஆகிடும், இல்லை 1500 ருபீஸ் வந்து நான் போடுவேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த 15 டேஸ் முடியாதல அப்படிங்கிறதுனால நாங்கள் இடையில எதுவுமே வந்து என்வி வாங்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 400 ரூபா மிச்சம் இருந்துச்சு எண்ட் ஆஃப் த மந்த்து. ஸோ அதனால் அந்த 400 ரூபாயும் சேமிச்சாச்சு. அப்புறம் நான் வந்து பஸ் கவர், ஸோ என்னோடய பஸ் டெய்லி போக்கு ஒரு நாளைக்கு 100 ருபீஸ் ஆகும் உங்களுக்கு தெரியும், மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் எப்போதுமே ஒரு நாளைக்கு 100 ருபீஸ் எடுத்து வச்சுருவோம், மொத்தமாக 3000 ருபீஸ் எடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் நான் வந்து கம்ப்ளீட்டாக லீவ் போட்டேன், மிச்சம் 10 நாள் தான் வந்து முடியாதோட நான் காலேஜ் போனேன். ஸோ 5 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பஸ் காசு வந்து மிச்சமாயிடுச்சு 100 ரூபா. ஸோ அந்த 500 ரூபா வந்து மிச்சமாச்சு. அப்புறம் பெட்ரோல் கவரில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா மிச்சம் இருந்துச்சு, மிச்ச எல்லா கவரில் இருந்த அமௌண்ட்டும் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் இந்த மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் எப்படி சேர்த்தீங்கிறத வீடியோ கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.